கேரள அரசு, கேரள அரசு இடுக்கி மாவட்டத்தில் பெருங்குடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டப்படுவதாக செய்திகள் வந்துள்ளன. இந்த சிலந்தி ஆற்றின் உற்பத்தி ஆகின்ற நீர்தான் அமராவதி அணைக்கு வருகிறது. சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டப்பட்டு விட்டால் அமராவதி அணைக்கு வருகின்ற நீர் வெற்றிவிடும். அதில் பாசனம் பெறுகின்ற விவசாயிகள் பெரும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். குடிநீர் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகவே இந்த விடியாதிமுக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை தடுப்பணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஏற்கனவே அறிக்கை விட்டிருக்கின்றேன். இன்றைக்கு கர்நாடக அரசு மேகதாது அணையிலே தடுப்பணை கட்ட முயற்சிக்கின்றது. அதையும் சட்ட ரீதியாக சந்தித்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். ஆந்திர அரசு பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி கொண்டிருக்கின்றன. கட்டப்பட்டு விட்டது பல இடத்துல, மேலும் கட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதையும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய மாநிலம் நீர் பற்றாக்குறை மாநிலம், அண்டை மாநிலத்தை சார்ந்துதான் நாம் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம். ஆகவே இந்த விடியாதிமுக அரசு, இந்த கர்நாடக அரசு, ஆந்திர அரசு, கேரள அரசு அங்கு உற்பத்தியாகி தமிழகத்துக்கு வருகின்ற நீரை எந்த விதத்திலும் தடுக்காத சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும். இப்பொழுது இந்த சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை தடுத்து நிற்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன். தற்போது மழைநீர் சேகரிப்பு வந்து தமிழகத்தில் பல்வேறு தொடர்புடைகளாக இருக்குது. கடலில் போய் மழைநீர் சேகரிப்பு கலக்குது, இது எப்படி நம்ம இது பண்ண முடியும்? ஓவரால் தமிழ்நாடு மாண்பு தேதியும் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பெய்கின்ற மழைநீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகக்கூடாது என்பதற்காக ஆங்காங்கே தடுப்பணைகள் கட்டப்பட்டன. அதை அம்மாவுடைய அரசு தொடர்ந்து தடுப்பணை கட்டுவதற்குண்டான முயற்சி எடுக்கப்பட்டது. இன்றைக்கு மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆதனூர் குமாரமங்கலத்தில் தடுப்பணை கட்டணும், கதவணையோட தடுப்பணை கட்டணும். ஒரு டீம்ஸ் தண்ணீர் தேய்க்கின்ற அளவிற்கு அது முடிகின்ற தருவாய் இருக்கின்றது. அதோடு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கரூர் மாவட்டத்தில் நஞ்சை போலூரில் ஒரு காவிரி ஆற்றின் குறுக்கே கதவணையோடு தடுப்பணை கட்டுகின்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டும் 400 கோடி ரூபாயில் அதுவும் போல அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்படி எங்கெங்கெல்லாம் தண்ணீரை தேக்க முடியுமோ அங்கெல்லாம் உபரியாக இருக்கின்ற நீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கடும் முயற்சி எடுத்தது, அதற்குண்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. ஆனால் விடியாதிமுக அரசு வந்த பிறகு பல தடுப்பணை கட்டுவதாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள். இதுவரைக்கும் எந்த தடுப்பணையும் கட்டப்பட்டதாக தெரியவில்லை. அதோடு பவானி சாகரிலிருந்து பவானி சாகர் அந்த ஆறிலிருந்து பவானி வரை 6 தடுப்பணை கட்டுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. அதில் 1 தடுப்பணை தான் கட்டப்பட்டதாக தெரிகிறது. மற்ற தடுப்பணைகள்லாம் அடிக்கல் நாட்டப்பட்ட அதிமுக அரசு அடிக்கல் நாட்டப்பட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காகவே கிடைப்பில் போட்டார். ஆக அவள் அறிவிப்போடு நின்றுவிட்டது. அவள் புதிய தடுப்பணையும் கட்டவில்லை. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட தடுப்பணைகளும் கைவிட்டப்பட்டுவிட்டது. இதுதான் இந்த ஆட்சியுடைய அவலங்கள். வடமாநிலங்களுக்கு தேர்தல் போயிட்டு ஒருத்தர் வந்து 8 தடவை ஓட்டப்பட்டதா? தேர்தல் ஆணையம் கண்டிக்கல. அதே போல அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பாக அங்கே மட்டும் இல்லை, இங்கேயும் அப்படித்தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி இருக்குதுங்க? இன்னைக்கு ரெண்டு பேருக்கு ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு ஓட்டு இருக்குன்னா ஒருத்தர் ஓட்டு இல்லை ஒருத்தருக்கு இருக்குது. டபுள் என்ட்ரின்னு பல பேர்த்த நீக்கிட்டாங்க. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் பெரும்பாலும் நீக்கிட்டாங்க. அது கோவை மாவட்டத்தில் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்ற அவர்களுக்கு ஆதார் எண் இருக்குது, அதே வீட்டில் வசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட வாக்காளர்கள் கூட டபுள் என்ட்ரி நீக்கியிருக்கிறாங்க. 1000 கணக்கான வாக்குகளை நீக்கப்பட்டு விட்டாங்க. ஆக இந்த நடைபெற்று முடிந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு தேர்தல் ஆணையம் செயல்பட்டது ஒரு கேலி கூத்தாக தான் பார்க்குது. தேர்தல் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும்
எவ்வளவு வாக்கு சதவீதம் நடைபெற்றதுன்னு அறிவிப்பாங்க. ஆனால் அதுலேயே மிகப்பெரிய குளறுபடியாக இருக்குது. இப்படி இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது கிடையாது. ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் முடிந்தவுடன் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் இவ்வளோ வாக்குகள் பதிவானது என்ற விவரத்தை அறிவிப்பாங்க. ஆனால் இப்போ அறிவிப்பிலே பல குளறுபடி இருக்குது, பல்வேறு சந்தேகங்களை எழுப்பிட்டு இருக்குது. அதோடு அங்கங்கே இந்த தேர்தல் இன்னும் மையங்களில் அடிக்கடி இந்த கேமரா சிசிடிவி கேமரா இயங்காத போகுது. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட நிலைமை வந்ததில்லை. இதற்கு முன் தேர்தல் நடந்திருக்குது, வாக்கு எண்ணும் மையத்தில் அங்கங்கே பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா முழுமையாக இயங்கியது, எந்த தடையும் இல்லாமல். ஆனால் இந்த ஆட்சியிலும் சரி இந்த தேர்தல் ஆணையமும் என்ன செய்கிறதே தெரியல. இதே போல காங்கிரஸ் 400 சீட்டு ஜெயிக்கிறோம், அதே போல பிஜேபி 400 சீட் ஜெயிக்கிறாங்க. எல்லாம் 4ஆம் தேதி தெரியும் எத்தனை சீட் ஜெயிக்கணும். அது வரைக்கும் அவரோட சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் 39 இடங்கள், பாண்டிச்சேரி 1, 40 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது.